ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை ஹிமந்த மின்னாலாபம் தைத்தானாம் பரமகுரும் சர்வசாஸ்திர பிரவக்தாராம் பார்க்கும் பிரமாமேகம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிர் தினேஷ் தங்கவேலு கவுண்டர் வழங்கும், அதாவது வந்து ஒரு ஆண் பெண் இருந்தது அப்படின்னா இன்பம் பெறும் நிலை, தப்பாகலாம் சொல்லக்கூடாது, கிரகநிலை கரெக்டாக சொல்லணும். குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நல்லாதரவுடன் எஸ் தங்கவேல் கவுண்டர், சித்திசிவா ஜோதிட நிலையம், ஈரோடு 2. உடல் சேர்க்கையை குறிக்கும் கிரகம் சுக்கர பகவான் ஆகும். சுக்கர பகவான் திருமண வாழ்வையும் குறிப்பவர். திருமணம் என்பது இருவரின் உள்ளமும் உடலும் ஒன்றாக இணையும் நிலையை குறிப்பதாகும். இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாத நிலையை குறிக்கும். மனதால் ஒன்றுபடும் நிலையையும் உடலால் இணையும் நிலையையும் பெருமின்பத்தையும் குறிக்கும் கிரகம் முறையே சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும். மனம் உடல் உறவில் ஈடுபடும் நிலையிலும் உடலுறவு கொள்ளும் நிலையும் உருவாக்குகிறது. அதில் ஈடுபடும் பொழுது பெருமின்பத்திற்கு காரணகர்த்தா செவ்வாய் பகவான் ஆகும். அவர் இருந்த இடம் இவரை பார்க்கும் கிரகத்திற்கேற்ப இந்நிலையில் பூர்ணமான இன்பத்தை சுகத்தை பெறலாம். ஸ்ரீ செவ்வாய் பகவான் மேசராசியில் இருக்கும் நிலையில் ஆட்சி பெறும் நிலையில் ஆண் என்றால் எடுப்பான தோற்றத்தை தருவர், பெண் என்றால் அழகுக்கு அழகு சேர்க்கும் நிலைமையை பெறுவர். உடலுறவில் ஆசையை உருவாக்கும் பல வழிகளில் ஈடுபடும் நிலையை உருவாக்கினாலும் அதில் திருப்தியை தருவதில்லை. சில நேரங்களில் கட்டாயமாக அந்த காரியத்துக்கு பயன்படுவாங்க. செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் இருந்தால் சுக்கர பகவானின் வீட்டில் இருப்பவர், உடலுறவில் பல கலைகளை கற்றவர், உடல் உறவில் தீராத ஆசையுடையவர், துணைவரை திருப்திப்படுத்துவதில் கைதேர்ந்தவர், அதனால் பலரும் விரும்பும் நிலையை உருவாக்கிவிடுவர், இறுதி வரை இன்பம் பெறுவோம் என்பதற்கு உதாரணமானவர் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே இருக்கும் நிலையில் புதனின் வீட்டில் இருப்பதால் புதன் அலிக்கிரகம் என்பதால் உடல் சேர்க்கையில் ஆசையை குறைத்து விடுவர். திருமண வாழ்வில் மகிழ்ச்சியை கொஞ்சம் கொடுக்க மாட்டார். பெண்களை கண்டு ஒதுங்கிய செல்வர். நிலையில்லா குடும்ப வாழ்வாகவும் அமைந்துவிடும். 6-8-12 அதிபதியில் ஒருவரின் சம்பந்தமும் பெருமானால் தனிமையை விரும்புவர். பெண் என்பது மாயை என்று நினைப்பவர். சந்திர பகவான் 6-8-12 அதிபதியில் ஒருவரின் சம்பந்தம் பெருமானால் சந்தேகம் என்ற வியாதியால் பாதிக்கப்படுவர். செவ்வாய் பகவான் கடகராசியில் இருப்பது நீசம் பெறும் நிலையாகும். எளிதில் திருப்தி அடைந்து விடுவர். ஆரம்ப நிலையில் அதிகம் ஏற்பட்டு உடன் தனிந்துவிடும் நிலையும் விடும். எளிதில் நம்பிவிடுவர், அதனால் பல ஏமாற்றமும் ஏற்படும். நீசபங்க ராஜயோகம் பெருமானால் யோகம் தருவர். சந்திர பகவான் இறந்திருந்தால் சந்திரமங்கள யோகத்தால் வசதி வாய்ப்புகள் அனுபவிப்பதே. செவ்வாய் பகவான் சிம்மராசியில் இருக்கும் நிலையில் உடல் அமைப்பில் தீர ஆசை தரும். தான் நினைத்த நேரத்தில் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்ற எண்ணமுடையவர். மற்றவை பற்றி கவலைப்படாத சுயநலக்காரர்கள். தான் திருப்திப்பட்டால் போதும் என்று நினைப்பவர். பலவிதமான முறைகளை கையாள்வர், அதனால் துணைவருக்கு வெறுப்பே மிகுதியாகும். செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருக்கும் நிலையில் புதன் வீடு என்பதால் உடலுறவு ஆசை குறைவாக இருக்கும். இதனால் உடல்நலம் பாதிக்கப்படும் என்ற பயம் கொள்வர். விந்துவிட்டவர் நொந்து கெட்டார் என்ற பழமொழியை நம்புபவர். துணைவரை முழுமையாக திருப்திப்படுத்த இயலாத நிலையும் தருவர். செவ்வாய் பகவான் துளராசியில் இருப்பவர் சுக்கர பகவான் வீடாகும். தனியாத தாகமுடையவர், ஆனால் துணைவரை மதித்து நடந்து கொள்வர். மற்றவரை இணங்க வைத்து உடல் உறவு கொள்பவர், அதனால் திருப்தி அடைவர். எந்த ஜாதகம் வந்தால் 3-12 அதிபதிகள் சேர்ந்தோ பார்த்தோ இருந்தால் அந்த ஆண்மை விஷயத்தில் பெண்மை விஷயத்திலோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இது அனுபவம். செவ்வாய் பகவான் விருச்சிகராசியில் இருக்கும் நிலையில் ஆட்சி வீடாகும். மனதளவில் ஆசையை கடுபவர். உடல் அமைப்பில் அதிக நாட்டம் இல்லாதவர், அதனால் துணைவர் பால் மாறாத அன்பு செலுத்துபவர்.
மாதத்தில் ஓர் நாள் என்று கொள்கைவாதி. செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் இருக்கும் நிலையில் குருவின் வீட்டில் இருப்பவர், எதிலும் அளவாகவே இருப்பார். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சாகும் என்ற கொள்கையுடையவர். சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பவர். சமுதாய கட்டுப்பாட்டை மீறாதவர். செவ்வாய் பகவான் மகராசியிலே இருப்பது உச்சவீடாகும். எளிதில் மனதை பறிகொடுத்து விடாதவர். ஆனால் அன்பு செலுத்தினால் அளவிற்கு மீறிய அன்புடன் இருப்பவர். உடல் அமைப்பில் எளிதில் திருப்தி அடையாதவர். ஆனாலும் அதை பற்றியும் அதிகம் விரும்பாதவர். அழைத்தால் இணங்குபவர். செவ்வாய் பகவான் கும்பராசியிலே இருப்பது துணைவர் கீழ் கொடுப்பவர், அதனால் திருப்தி பெறுபவர். செவ்வாய் பகவான் மீன ராசியிலே இருப்பது குரு பகவான் வீடாகும். உடல் அமைப்பில் ஈடுபடும் ஆசையுடையவர். அதிலும் ஒழுங்குமுறையை கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர். அளவுடன் இருப்பவர். இவருடன் ராகு எற்றை பாகங்கள் இணைந்திருந்தால் சமசப்தமாக இருந்தாலும் உடல் அமைப்பில் தீரா தனியாத ஆசையிக்கும். இந்த நிலையிலும் சுக்கிர பகவான் இவருடன் சம்பந்தம் பெறுமானால் உடலுறவு என்பதும் தினம் தினம் தேவைப்படும், ஒன்றாகவே அமைந்துவிடும். 6-12 அதிபதிகளின் சம்பந்தம் உடலுறவில் பாதிக்கும் நிலையை தரும். 3-12 உடையவர் எந்த ஜாதகம் வந்தாலும் ஒன்று சேர்ந்திருந்ததுன்னா அந்த பிரச்சனையில் ரொம்ப அதிகமான ஈடுபாட்டை தரும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி. வணக்கம்.